உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஜப்பான் குழுவினர் தாய்வானில் பேச்சுவார்த்தை. தாய்வான் சீனா இடையே நீடிக்கும் பதற்றம். இந்தியாவுடனான நல்லுறவை மேம்படுத்த விருப்பம், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். பிரிட்டனின் புதிய பிரதமர் பதவிக்கான பல பரீட்சை, லிஸ் ட்ரூஸ் முன்னிலை. கென்யா அதிபர் தேர்தல், வில்லியம் ரூடோ தேர்வு. ஊழல் வழக்கில் மியான்மர் நாட்டின் முன்னாள் ஆலோசகர் ஆங் சாங் சூச்சிக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை. மற்றும் இலங்கையில் நிலைமை சீரடைந்து வருகிறது, இனி அவசர கால நிலை அவசியமில்லை, அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் தெற்கு உக்ரைன் பகுதியில் உள்ள சாபோரிசியா அணுமின் நிலையத்திற்கு அருகில் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்தப்படாவிட்டால் பேரழிவு நிகழும் என்று சர்வதேச அணு ஆயுத முகமை எச்சரித்துள்ளது. ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடை விதிக்க உலக நாடுகளுக்கு உக்ரைன் அழைப்பு விடுத்துள்ளது. உக்ரைனில் உள்ள சாபோரிசியா அணுமின் நிலையம் அருகில் நடைபெற்ற இராணுவ தாக்குதல் தொடர்பாக ஐநா தலைமைச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் 1986 செர்னோபிலில் நடைபெற்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க சாபோரிசியா அணுமின் நிலையத்திலிருந்து உக்ரைன் ரஷ்யா நாடுகளைச் சேர்ந்த அனைத்து இராணுவ வீரர்களையும் வெளியேற்றி எவ்வித இராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் பின்னணியில் ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னி இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், ரஷ்ய அதிபர் புட்டினின் அரசில் மிகுந்த செல்வாக்குடைய செல்வந்தர்கள் மீது மேற்கத்திய நாடுகள் விதித்திருக்கும் பொருளாதார தடைகள் போதுமானவை அல்ல என்று கூறியுள்ளார். இவர் ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் யுக்ரைனுக்கு எதிரான போரில் புட்டினுக்கு பக்கபலமாக உள்ள இந்த செல்வாக்குமிக்க செல்வந்தர்கள் மீது மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவது மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யா படையெடுப்பால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மேலும் $775 மில்லியன் மதிப்பிலான இராணுவ உதவியை அமெரிக்கா வழங்க முன்வந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது. இப்புதிய உதவி மூலம் இதுவரை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ள இராணுவ உதவியின் மதிப்பு $1,060 கோடி கடந்துள்ளது. ஈகிள் கண்காணிப்பு ட்ரோன்கள், கன்னிவெடிகளால் பாதிக்கப்படாத என்ட்ராப் எனப்படும் கவச வாகனங்கள், இராணுவ டாங்கிகளை தாக்கி அழிப்பதற்கான 1,000 ஜாவலின் ஏவுகணைகள் ஆகியவை இந்த இராணுவ உதவியில் அடங்கும் என்று பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உக்ரைனில் உள்ள சாபோரிஷியா அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற ரஷ்யா மறுத்துவிட்டது. அதேநேரம் இந்த அணுமின் நிலையத்தை பார்வையிட ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு குழுவினர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் ஜப்பான் அரசியல் தலைவர்கள் தங்கள் நாட்டிற்கு வருவதற்கு தைவான் வரவேற்பு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீனா விடுத்த எச்சரிக்கையை மீறி அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி ஃபெலோசி தைவான் சென்றார். அமெரிக்காவை அச்சுறுத்தும் வகையில் தைவானுக்கு அருகே பிங்டன் தீவில் பிரம்மாண்ட போர் ஒத்திகையை சீன ராணுவம் நடத்தியது. இந்த சூழலில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் தைவான் நாட்டிற்கு பயணம் செய்ய உள்ளனர். இவர்கள் இம்மாதம் 22 முதல் 24 வரை தைவானில் தங்கியிருந்து அந்நாட்டின் அதிபர் ட்சாய் லிங்வினை சந்தித்து பேச உள்ளனர். அப்போது சீனா நடத்திய போர் பயிற்சி ஒத்திகை குறித்தும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் பேசுவார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் வருகைக்கு தைவான் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக தைவான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவை மேம்படுத்த விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறினார். காஷ்மீர் மக்களின் விருப்பங்களின் அடிப்படையில் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்த விஷயத்தில் சர்வதேச நாடுகள் உரிய பங்கினை அளிக்க வேண்டும் என்றும், தெற்காசியாவில் அமைதி ஏற்பட வேண்டியது அவசியம் என்றும் ஷபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டார்.
பிரிட்டனின் புதிய பிரதமர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ்ட்ரஸ் இடையே கடும் பலப்பரீட்சை நிலவுகிறது. அண்மையில் நடைபெற்ற தொலைக்காட்சி விவாதத்தில் இரு வேட்பாளர்களும் ஒருவர் மீது ஒருவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டிக் கொண்டனர். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இங்கிலாந்து பிரதமர் தேர்தல் செப்டம்பர் முதல் வாரம் வரை நடைபெறும். தற்போதைய சூழலில் ரிஷி சுனக்கை விட லிஸ்ட்ரஸ் கூடுதல் ஆதரவை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் போரிஸ் ஜான்சனுக்கு பதிலாக புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது செப்டம்பர் 5ஆம் தேதி தெரியவரும். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களின் ஆதரவு ரிஷி சுனக்கிற்கு கிடைத்த போதிலும் கட்சி தொண்டர்களின் ஆதரவு லிஸ்ட்ரஸுக்கு அதிகரித்து வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க விமானப்படை நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதம் தரித்த ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தில் வான்டென்பர்க் விமானப்படை தளத்திலிருந்து 4200 மைல்கள் தொலைவு சென்று தாக்கும் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணையை ஏவி சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சோதனை மூலம் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதில் அமெரிக்காவின் தயார் நிலை வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இதுபோன்ற சோதனைகள் 300க்கும் மேற்பட்ட முறை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கும் தற்போதைய உலக நிகழ்வுகளுக்கும் தொடர்பு இல்லை என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்திரனுக்கு விண்கலத்தை அனுப்புவதற்கான புதிய ராக்கெட்டை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ராக்கெட் இம்மாதம் 29ஆம் தேதி புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி தளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. ஆன்சான் மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து 2 ஏவுகணைகளை ஏவி வடகொரியா சோதனை செய்துள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் 4 நாட்கள் முதற்கட்ட போர் ஒத்திகைகளை தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் 2 ஏவுகணைகளை கப்பலில் இருந்து ஏவப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வடகொரியா அணு ஆயுதங்கள் தயாரிப்பு திட்டத்தை கைவிட்டால் அதன் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதாக தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் தெரிவித்துள்ளார். வடகொரிய அணு ஆயுத முயற்சியை கைவிட்டால் அந்நாட்டிற்கு பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் என்று தென்கொரியா கூறியதை அந்நாடு நிராகரித்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சகோதரியும் அந்நாட்டு நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிப்பவருமான கிம் யோ ஜாங் இதுபற்றி பேசுகையில் தென்கொரியா இவ்விஷயத்தில் எதுவும் பேச அவசியமில்லை என்றும் வடகொரியா தன் விவரங்களை தாமாகவே கவனித்துக் கொள்ளும் என்றும் குறிப்பிட்டார். கொரிய தீபகற்பத்தில் வடகொரியாவின் அணு ஆராய்ச்சி திட்டங்கள் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதுடன் அந்நாடு பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் டார்வினில் நடைபெறும் பிட்ஸி பிளாக் பயிற்சியில் இந்திய படை பங்கேற்கிறது. டார்வினில் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பிட்ஸி பிளாக் பயிற்சி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படை பிரிவு ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. ஆஸ்திரேலிய விமானப்படையால் பல்வேறு நாடுகளின் பங்கேற்புடன் இந்த பயிற்சி 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. கடந்த முறை இந்த பயிற்சி 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2020ஆம் ஆண்டிற்கான பயிற்சி ரத்து செய்யப்பட்டது. பயிற்சியில் பல்வேறு விமானப்படைகளைச் சேர்ந்த 100 போர் விமானங்களும் 2500 ராணுவ வீரர்களும் பங்கேற்கிறார்கள். சீனாவின் ஆய்வுக் கப்பலான யுவான்வாங் 5 என்ற பிரம்மாண்டமான கப்பல் இலங்கையின் அம்பன்தோட்டா துறைமுகம் வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் வருகிற 22ஆம் தேதி வரை இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். 222 மீட்டர் நீளமும் 26 மீட்டர் அகலம் கொண்ட இந்த கப்பல் 11,000 டன் எடைகளை கொண்ட பொருட்களை சுமக்கும் வல்லமை கொண்டது என்றும் கடல்சார் கண்காணிப்பு, விண்வெளி கண்காணிப்பு உட்பட பிரம்மாண்டமான ராக்கெட்டுகளை ஏவும் வசதியும் இந்த கப்பலில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக பொருளாதார பின்னடைவு மற்றும் நிர்வாக சீர்கேடு ஆகியவற்றுக்கு எதிராக மக்கள் பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்நாட்டில் தொடர் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே சென்ற மாதம் 18ஆம் தேதியன்று அவசர நிலைக்கான பிரகடனத்தை பிறப்பித்தார். எனினும் தற்போது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டில் நிலைமை சீரடைந்து வருவதாகவும் எனவே இனி அவசர கால நிலைக்கு அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார். திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக இலங்கைக்கு சொந்தமான 208 விமானங்கள் இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அண்டை நாடான இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியால் அந்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டன.
கடந்த மே 27 தேதி முதல் இவ்வாறு விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதற்காக திருவனந்தபுரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஃப்ளை துபாய், ஓமான் ஏர், கல்ஃப் ஏர், ஏர் அரேபியா, எமிரேட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் விமானங்களும் இங்கு நிறுத்தப்பட்டு எரிபொருள் நிரப்பப்பட்ட பின் விண்ணில் பறந்து செல்கின்றன. இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு வளர்ச்சி தொடர்பாக அமெரிக்க கருவூலத்தின் துணை செயலாளர் வேலி அஜியமோ இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க கருவூலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாதம் 24 தேதி முதல் 26 தேதி வரை அவர் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் முதல்கட்ட பயணமாக பிரதமர் அலுவலகம், வருவாய் அமைச்சகம், இந்திய ரிசர்வ் வங்கி, எரிவாயு அமைச்சகம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மும்பையில் மூத்த அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தலைமை வணிகர்கள் உடனான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதாகவும், இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் இருநாட்டு நட்புறவு மற்றும் கலாச்சார ஒற்றுமையை மேம்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 2 MiG-31 ரக போர் விமானம் அனுமதியின்றி பின்லாந்து விமான தளத்திற்கு அருகே அத்துமீறி பறந்ததாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விமானங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அத்துமீறி நுழைந்துள்ளது என்றும், நேட்டோ அமைப்புடன் இணைவதற்காக பின்லாந்து விருப்பம் காட்டி வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த அத்துமீறல் கண்டனத்திற்குரியது என்று அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தகவல் தொழில்நுட்ப தலைமை அதிகாரி கிறிஸ்டின் வகூரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானின் $7 பில்லியன் நிதியை விடுவிக்க அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. எனினும் ஆப்கானிஸ்தானில் மனிதாபிமான பணிகளுக்காக $150 மில்லியன் உதவி வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. கடந்த ஓராண்டு காலமாக அந்நாட்டில் நடைபெறும் தாலிபான் ஆட்சியில் பயங்கரவாதம் கட்டுப்படுத்தப்படாததால் அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் 10வது தொகுதி மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காபூலில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவமனை நிர்வாகத்திடம் இந்த மருத்துவ பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா இதுவரை 32 டன் மருத்துவ பொருட்களை உதவியாக வழங்கியுள்ளது. அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகள், காசநோய் எதிர்ப்பு மருந்துகள், 500,000 கொரோனா தடுப்பூசிகள் உள்ளிட்டவைகள் இந்த உதவிப் பொருட்கள் பட்டியலில் அடங்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் நகரில் உள்ள மசூதியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பிரபல மசூதியில் மாலை நேர தொழுகையின் போது திடீரென குண்டுவெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தாலிபன்களும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் 5வது அதிபராக வில்லியம் ரூடோ தேர்வு செய்யப்பட்டதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இவர் 50.49% வாக்குகள் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய இந்த தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்காவை வில்லியம் ரூடோ வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோமாலியா நாட்டின் தலைநகர் மொகாடிஷுவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநாவின் பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சோமாலியாவில் உள்ள நட்சத்திர விடுதியில் அத்துமீறி நுழைந்த அல் ஷபாப் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், பயங்கரவாதிகளின் இந்த செயலானதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஊழல் வழக்கில் மியான்மர் நாட்டின் முன்னாள் ஆலோசகர் ஆங் சாங் சூச்சிக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் கடந்த ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய ராணுவம் ஆங் சாங் சூச்சி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை ராணுவத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்தது.
இந்த நிலையில் ஆங்சாங் சூச்சி அவரது தாயாரின் நினைவாக தொடங்கிய கல்வி மற்றும் சுகாதார அறக்கட்டளைக்கு அரசு நிலத்தை முறைகேடாக ஒதுக்கியதில் ஊழல் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுமட்டுமன்றி ஆங்சாங் சூச்சி மீது ஊழல் மற்றும் தேர்தல் விதிமீறல்கள் என 18 வழக்குகள் தொடரப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைக்கு ஆதரவு அளிக்கும் தன்னார்வ அறக்கட்டளை நிதியத்திற்கு 400,000 அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியா நிதியுதவி அளித்துள்ளது. இந்த நிதி சர்வதேச அளவில் மனித உரிமையை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர தூது குழு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இது மனித உரிமைகள் மீது இந்தியா கொண்டுள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வரி, சுகாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான மசோதாவுக்கு அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 1 வருட காலமாக செலவினங்கள், வரிகள், வரி பற்று வரவு, சட்ட விதிகள் குறித்து கடும் விவாதம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணவீக்கம் குறைப்பு சட்ட மசோதாவுக்கு அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். கடும் விளைவுகள் ஏற்படுத்தும் இந்த சட்டத்தில் $369 பில்லியன் அளவிற்கு பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி கொள்கைகளில் முதலீடு செய்ய வழிவகுக்கப்பட்டுள்ளது. எகிப்து தலைநகர் கைரோவில் உள்ள தேவாலயம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தீ விபத்து நடந்தபோது அந்த தேவாலயத்தில் 5,000க்கும் மேற்பட்டோர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய எகிப்து அதிபர் அப்தல் ஃபெடே அல் சிசி, அரசு உடனடியாக சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளை தொடங்கியதாகவும் தீ கொழுந்துவிட்டு எரிவதை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். எனினும் தீயை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிகிறது. பங்களாதேஷில் அனைத்து மத நம்பிக்கைகளுக்கும் சம உரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். டாக்காவில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்து சமுதாய மக்கள் பங்களாதேஷின் மக்கள் என்றும் அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருப்பதாக கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும் என்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தனது அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் ஷேக் ஹசீனா தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித்தவிக்கும் இலங்கைக்கு ஆஸ்திரேலிய அரசு கூடுதலாக 2.5 கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு நிதியுதவியை வழங்க முடிவு செய்துள்ளது. கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், இலங்கைக்கு உதவும் நோக்கில் இந்த நிதி அளிக்கப்படுவதாக கூறினார். உணவு மற்றும் சுகாதார அவசர தேவைக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறிய ஆஸ்திரேலிய அமைச்சர், பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தமது நாடு முடிவு செய்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே 5 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கைக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அரசு நிர்வாகம் சார்ந்த முக்கியமான பகுதியான கேபிட்டல் ஹில் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியதோடு சில வினாடிகளிலேயே தன்னை நோக்கி சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் எவரையும் இலக்காக கொண்டிருக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. மேலும் இவர் வந்த 4 சக்கர வாகனமும் தீப்பற்றி எரிந்ததாக தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலிய தலைநகர் கேன்பரா விமான நிலையத்தில் கடந்த ஞாயிறன்று திடீரென்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்த தொடங்கியதால் பாதுகாப்பிற்கான பரிசோதனை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த பயணிகள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். சில விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் முல்தான் நகர் அருகே நடந்த சாலை விபத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். முல்தானிலிருந்து கடற்கரை நகரமான கராச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து நடு இரவில் எண்ணெய் லாரி ஒன்றின் மீது மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் 2 வாகனங்களுமே முழுவதுமாக சேதமடைந்தன. துருக்கியில் நடைபெற்ற 2 வெவ்வேறு வாகன விபத்துகளில் சுமார் 32 பேர் உயிரிழந்தனர்.
ஏற்கனவே நடைபெற்ற சாலை விபத்தின் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது பேருந்து மோதியதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து நடைபெற்ற மற்றொரு சாலை விபத்தில் பொதுமக்கள் சென்று கொண்டிருந்த பாதையில் லாரி வந்து மோதியதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துக்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அர்மேனியா நாட்டின் தலைநகர் எரவானில் உள்ள பிரபல அங்காடி வளாகம் ஒன்றில் உள்ள பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மக்கள் மிக மலிவான பொருட்களை வாங்க இந்த அங்காடிக்கு வருவது வழக்கமாக உள்ளது. எனவே கூட்டம் அதிகமாக இருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் 3 பேர் உயிரிழந்தனர். ஜப்பான் நாட்டில் கடந்த 2020 ஆண்டு மார்ச் முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தற்கொலை செய்து கொண்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவை காரணமாக 8088 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் தற்கொலைக்கு பொருளாதார நெருக்கடி நிலையே காரணம் என்றும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 75th விடுதலை நாள் அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஜெர்மனியின் முனிச் நகரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. நேதாஜியின் மகளான அனிதா போஸ், இந்திய தூதரகத்தின் உயரதிகாரிகள் மற்றும் இந்தியர்கள் பலரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்றனர். ஜப்பான் விமானத்தில் சென்றபோது August 18 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மறைந்ததையொட்டி அவரது புகைப்பட கண்காட்சிக்கு ஜெர்மனியும் இந்திய தூதரகமும் ஏற்பாடு செய்திருந்தன. இந்தியாவின் 7 பாரம்பரிய கலைப்பொருட்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை இங்கிலாந்தின் கிளாஸ்கோ அருங்காட்சியகம் செய்து கொண்டுள்ளது. 14th நூற்றாண்டை சேர்ந்த இந்தோ பார்சிய வாழ் உள்ளிட்ட 7 கலைப்பொருட்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தின் போது இங்கிலாந்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பங்கேற்றதாக கிளாஸ்கோ அருங்காட்சியக அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கொண்ட பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. October 11 முதல் 30 வரை இப்போட்டிகள் மும்பை, கோவா, புவனேஸ்வர் ஆகிய 3 நகரங்களில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த போட்டியை இந்தியா நடத்தும் உரிமத்தை தற்காலிகமாக ஃபிஃபா ரத்து செய்ததுடன் இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் அங்கீகாரத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தலைவராக பிரபுல் பட்டேல் நீடித்து வந்த நிலையில் விதிகளை மீறி அவர் தனது தலைமையிலான நிர்வாகக் குழுவின் பதவிக்காலத்தை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை காரணம் காட்டி தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்தி வந்ததன் அடிப்படையில் இந்த முடிவை ஃபிஃபா எடுத்துள்ளதாக தெரிகிறது. உலக பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான எலான் மஸ்க் இங்கிலாந்தின் கால்பந்து கிளப் அணியான மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்கப்போவதாக அறிவித்துள்ளார். எலான் மஸ்க் ஏற்கனவே ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கப்போவதாக கூறினார். ஆனால் ட்விட்டரில் உள்ள போலி கணக்கு விவரங்கள் தரப்படவில்லை என கூறி அதனை வாங்கும் ஒப்பந்தத்தை கைவிட்டார். இந்த நிலையில் அவர் இப்போது கால்பந்து அணியை வாங்கப்போவதாக அறிவித்துள்ளார். இந்த அணி உலகின் தலைசிறந்த கால்பந்து அணியாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி மிகச்சிறந்த தலைவராக திகழ்கிறார் என்று பிரபல அமெரிக்க பாடகர் மேரி மில்பர்ன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 76th சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள புதுதில்லி வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மீது தாம் மிகுந்த மரியாதை வைத்துள்ளதாகவும் இந்தியாவின் சிறந்த தலைவராக அவர் விளங்குவதாகவும் மேரி மில்பர்ன் புகழாரம் சூட்டினார். இந்தியாவில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பிரதமர் அளித்து வரும் ஆதரவு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் மேரி மில்பர்ன் தெரிவித்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான கோப்பை வெளியீட்டு விழா அபுதாபியில் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான ஆசிய கோப்பை ஐக்கிய அரபு அமீரகத்தில் 20 ஓவர் போட்டிகளாக நடைபெறும் என ICC தெரிவித்திருந்த நிலையில் நடைபெற்ற விழாவில்
அந்நாட்டின் அரசர் ஷேக் நஹ்யான் போட்டிக்கான கோப்பையை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட்டார். காயம் காரணமாக உலக பேட்மிண்டன் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக இந்தியாவின் முன்னணி வீராங்கனை பி வி சிந்து தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 27வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் இடது காலில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக உலக பேட்மிண்டன் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக பி வி சிந்து தமது ட்விட்டர் பதிவில் அறிவித்துள்ளார். மேலும் காமன்வெல்த் போட்டியின் போது தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இதனால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சில வாரங்கள் ஓய்வெடுக்க உள்ளதாகவும் பி வி சிந்து தெரிவித்துள்ளார்.